வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறை மூலிமா வழங்கப்படுகிற ஒரு சேவை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். தமிழ் வழியில் கல்வி படித்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, இது என்ன பண்ணணும், இது யாரை போய் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த காணொலி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனலில் மத்திய மாநில அரசுகளோட பல துறை சார்ந்த இணையவழி சேவைகள் ஆன்லைன் சர்வீசஸை நீங்கள் எப்படி எளிமையாக பெறுவது அப்படிங்கிற தொடர்பான எல்லாமே அனைத்து காணொலிகளுமே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அடுத்தடுத்து வர வர சேவைகள் அதில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் அதை தான் நம்ம வந்து பிஎஸ்டிஎம்னு சொல்கிறோம். ஸோ இது தொடர்பாக இணைய வழியில் பெறுவதற்கு தொடர்பாக வந்து பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பார்வையில் காணும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றினை பிற இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கும் சேவையை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அருகில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர் இல்லை இ சேவை மையங்கள் மூலியமாகவே நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த அனைத்து இந்த இணையதள செயலி வாயிலாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள்ந்து சான்றிதழ்ந்து கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியருக்கு ஆன்லைன் வாயிலாக அனுப்பிடுவாங்க, உடனே அனுப்பிச்சிருவாங்க. அது அந்த தகவல் வந்து சரிபார்க்க சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள் நம்பகத்தன்மையை சரிபார்த்து விண்ணப்பதாரர் வழங்கிய தகவல் சரியானது என உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் ஆன்லைன் வாயிலாகவே மின் கையொப்பம் செய்து சான்றினை பதிவேற்றம் செய்திடுமாறும், விண்ணப்பதாரர் வழங்கிய தகவல் தவறானது என தலைமை ஆசிரியர் கண்டறிந்தால் மேற்படி விண்ணப்பத்தினை தலைமை ஆசிரியர் உரிய காரணங்களுடன் ஆன்லைன் வாயிலாக நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை சர்க்குலர் மூலிமா அனைத்து பள்ளிகளுக்குமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது அனுப்பின டேட்டு பார்த்தீங்கன்னா 30/9/2022 அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறையினால் வழங்கப்படும் ஒரு சேவை, ஒரு ஆன்லைன் சேவை. அது வந்து இப்போ இ சேவை மையங்கள் மூலிமா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து பின்னணி, இது பின்னாடி இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முன்னுரிமைகள் கொடுப்பாங்க. ஸோ அதற்காக தான் நிறைய பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து இங்கிலீஷ் மீடியமங்கள் அதிகமாக கிடையாது, அப்போ தமிழ் மீடியம் தான் அதிகமாக இருந்தது, அரசு பள்ளிகள் தான் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படி மெட்ரிகுலேஷன் அது இது நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த பழைய மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து படித்தவங்கலாம் வந்து இப்போ அந்த சான்று இருந்ததுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் வேலைகளில், அரசு வேலைகளில். ஸோ அதற்காக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணி இது எப்படி வாங்கிறது, இதுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி, இது என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரசு சேவை மையங்களில் எப்போவுமே இருக்கிறது போல் சேவைகளில் இதுவும் கூடுதலாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா ஒரு சேவையை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த சேவையை பெறுவதற்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை அரசு சேவை மையங்களையோ நீங்களே விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி லாகின் பண்ணி வரது, என்னென்ன சேவைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உள்ளே ஆல்ரெடி வீடியோஸில் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் சர்வீசஸில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பார்த்திங்கன்னா இஷுவன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அப்ளிகண்ட் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அதே போல் இங்கே தமிழையும் கேட்டிருப்பாங்க. மாணவருடைய தமிழ் எப்படி, ஃபாதர் நேமோட தமிழ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், எம்இஎஸ்ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படை விவரங்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் எல்லாருமே ஃபில் பண்ணிடுவீங்க ஈஸியாக. தமிழில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த என்ஹெச்எம் ரைட்டரை கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ட் 2 கொடுத்து தங்கிலீஷில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு தமிழில் வந்துடும், ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அது போக ஸ்கூல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த பள்ளி கல்வியாண்டில் எப்போ படித்தீங்க, எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் படித்தீங்க அப்படிங்கிற தகவல் வந்து அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பழைய மாணவர்களுக்கு தான் இது தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2000-1990 இருக்கிற ஆண்டுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த தகவலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த தலைமை ஆசிரியர் வந்து கரெக்டாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவார், சரிங்களா. ஸோ அப்போ எந்த அகாடமிக் இயர், எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க, எந்த கிளாஸு, எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகவல், அப்புறம் எந்த மாவட்டம், அதில் எந்த வட்டாரம், என்ன ஸ்கூலு,
அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து விண்ணப்பதாரராகி நீங்கள் தான் வந்து அந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டிசி வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்ததுக்கான டிசி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டிசி வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஸோ இது நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த சேவை மையங்களில் கட்டலாம், இல்லைனா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓப்பன் போர்ட்டலில் விண்ணப்பிக்கும் போது அதுக்கான பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங்கோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு முதலியங்களை படி பண்ணணும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகணும்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு டைரெக்டாக போயிடும். நீங்கள் படித்த அந்த ஸ்கூலுக்கு போயிடும். அந்த ஸ்கூலில் அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதை வச்சு லாகின் பண்ணி ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா G2C ஒரு சர்வீசஸ் இருக்கும். G2C கவர்மெண்ட் டு சிட்டிசன். ஸோ இந்த சர்வீசஸ் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு யார் யாரெல்லாம் அந்த விண்ணப்பம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு டேஷ்போர்டில் காட்டும். ஸோ நிறைய சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து PSTM சர்டிஃபிகேட் தான். ஸோ இது ஆப்ஷன்ஸை செலக்ட் ஃபில்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு மேலே காட்டும். கொடுத்துட்டு அதில் கடைசி அந்த ஆக்ஷன் கொடுத்த உடனே அவங்க நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு காட்டும். கூட வந்து நீங்கள் அப்லோட் பண்ண டிசியும் காட்டும். ஸோ இந்த ஆவணங்களை நீங்கள் கொடுத்த தகவல் ப்ளஸ் ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்ததுக்கப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் வந்து அப்ரூவாக ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி இந்த அரசாணையில் இந்த சர்க்குலரில் பார்த்த மாதிரி ரிஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன் கண்டிப்பாக சொல்லணும். அப்ரூவ் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க அப்லோட் பண்ணணும். அதில் உங்களுக்கு ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி 2 MB ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட் வந்து அதில் அப்லோட் ஆகிடும். அப்ரூவல் சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ரூவலுக்கு போகும். ஸோ அந்த அப்ரூவல் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது இ சைன், ஆதார் மூலிமா நம்ம சைன் பண்ணுவோம். ஸோ இ சைன்னா என்ன, டிஜிட்டல் சைனா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், பாருங்கள். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண உடனே அங்கேயே அவங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அவங்க அந்த ஹெட் மாஸ்டர் அந்த தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்ட ஒரு சான்றிதழ்கள் வந்து அப்போவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது போல் அவங்களுக்கு இருக்க போகுது சான்றிதழ். ஸோ இதில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒன்று வந்து கீழே வந்து இந்த ப்ளூ க்ரீன் இங்கில் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது ஏன்னா அது ஆன்லைனில் இ சிக்னேச்சர் பண்ணின ஒரு சான்றிதழ். ஸோ அதனால் அதில் மேற்படி இன்னொரு சைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் இ சைன் பண்ணனாலே போதும், அதை நீங்கள் அந்த ஸ்கூல்லேருந்தே வாங்கிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் எந்த அரசு சேவை மையங்கள்லையோ இல்லை ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் எங்கேருந்து விண்ணப்பித்த உடனே உங்கள் அப்ளிகேஷன் வந்து நேரட்டாக அந்த ஸ்கூலுக்கு போயிடும். அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் அணுகி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எந்த இயரில் படித்தீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு விரைவாக கொடுக்கறதுக்கு என்ன முயற்சியோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க, எளிமையாக முறையில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி கொடுக்குற ஒரு இடமாக தான் வந்து அரசு இசேவை மையங்கள் வந்து செயல்படுது. ஸோ இந்த டேட்டாவை இங்கேருந்து வாங்கி உங்களுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் தான் வந்து நம்ம இசேவை மையங்கள் மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து இதுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதா நீங்கள் அதே போர்ட்டலில் அதே சேவை மையங்கள்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ அப்ரூவ் பார்த்திங்கன்னா அப்ரூவலுக்கான அப்ரூவ்ட் அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸும் நீங்கள் அந்த இசேவை மையங்கள் இருக்குல்ல அந்த ஓப்பன் போர்ட்டலையும் கூட நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, எளிமையான முறையில் வந்து PSTM சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறை மூலிமா பல சேவைகள் வழங்கிட்டு வர்றாங்க. அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ், ஒன் ஆஃப் த இணையவழி சேவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த PSTM சர்டிஃபிகேட். ஸோ இது போல் இன்னும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து எங்களை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். புதிய தகவல் புதிய சேவைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.